நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அச்சய நேரம், அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 13 வருடத்திற்கு முன்பான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளும் நம்மளுடைய கர்மாவும் நம்மளை மீறி நம்மளுடைய செயல்களை அதுவே இயக்க வைக்கும், அதுவே நடத்தி வைக்கும். நமக்கு தெரியும் தெரியாது, அவ்வளோதான். சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே அதை நடத்தி வைக்கும். நம்ம ஒருத்தருக்கு எதார்த்தமாக ஃபோன் பண்ணுவோம், சார் நீங்கள் நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம போவோம், அது பெரிய விஷயம், சக்ஸஸ் ஆகிடும். நம்ம அந்த நேரத்தில் ஏன் ஃபோன் பண்ணோன்னு எனக்கும் தெரியாது, அந்த நபருக்கு ஏன் ஃபோன் அடித்தார் மூர்த்தி அதுக்கும் தெரியாது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அதேமாரி ஒரு நாள் இரவு என்னுடைய கார் நான் இயக்கிட்டு வர்றேன். அந்த இடத்துல வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இன்னமும் ஒரு மனசு உள்ள ஒரு என்ன, இரவு நேரம் என்பது ரொம்ப ஒரு தூக்கம் வருது, ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அந்த நேரம் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இப்போது போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். நான் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு, அந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, இருட்டாக இருக்குது, கார் அந்த இடத்துல பார்க் பண்ண முடியுமான்னு பார்த்தா நல்லா ஒரு உள்ளு பார்க் பண்ண முடியுது. அந்த இடத்துல நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு நான் படுத்துங்கிட்டேன். அந்த காரை எனக்கு காருக்குள்ளே படுத்துட்டேன். அப்புறம் வாசலை கொஞ்ச நேரம் இறங்கி பார்த்தேன், இடையில கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு, அதில் நல்லா படுத்துட்டேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அந்த இடத்துல. ஆனால் நான் படுத்த இடம் ஒரு, நம்ம எல்லாருமே வந்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மாயாண்டி சுவாமிகள், சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐவர் சமாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐவர் சமாது, அந்த இடத்துல தான் நான் வந்து படுத்திருந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. நம்மளை அறியாமே அந்த இடத்துல படுத்திருந்தோம். அதன் பிறகு வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு மாற்றத்தை குறிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எனக்கு தெரியாது அப்போல்லாம், என்னால் அதை உணர முடியலை. நான் அந்த இடத்த பற்றியான நிகழ்வுகளும் தெரியலை. மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கப்பட்டுச்சு. நான் அந்த இடத்துக்கு போகும்போது அதோடய தன்மைகள் எனக்கு உணரப்பட்டுச்சு. ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு பெரம்பு இருக்கும், அந்த பெரம்பில் அடிப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த கோவில் போக ஆரம்பித்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காச்சும் வந்து நீங்கள் உதவணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்கள். மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐவர் சமாதியில் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி, மாயாண்டி சுவாமிகளில் இருக்கக்கூடிய அங்கே வந்து ஒருத்தருடைய அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே வந்து ஒரு நாள் வந்துட்டு போக சொல்லுங்கள். அவர் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், அவரோட கர்மா வந்து அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவ்வளோ அந்த இடம் வந்து எப்படின்னா, அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுடைய உள் உணர்வுகளை உணர முடியும். நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன், எத்தனை கோயிலோ சம்மந்த போயிருக்கேன். ஆனால் வந்து நம்மளை அறியாமல் நம்மளுடைய நம்ம பூர்வீகமான ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், பூர்வீகமான ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷமான இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அதுமாரி உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் யாருக்காச்சும் கஷ்டம்னு சொன்னாங்கனாலோ, இல்லை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்துட்டு போய் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த உணர்வுகளை உணர்ந்தால் மட்டும்தான் உணர முடியும். நான் சொல்கிறதால வந்து வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் சந்திக்கணும்னா, நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் வேண்டியல், நீங்கள் வந்துட்டு போங்க. அது உங்கள் வாழ்க்கை உங்களை அறியாமலே மாறுறதுக்கு அவ்வளோ ஒரு நிகழ்வு வந்து அந்த இடத்துல இருக்குது. அது எப்படி நடக்குது, அது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அதில். கண்டிப்பாக மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐவர் சமாது சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற அமைப்பு இருக்கும். அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உணர வேண்டியது வந்து நம்மளுடைய காலத்தின் கோலம். அதை விட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை உணருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, எதையுமே முடியலை,
எல்லாமும் இழந்து போட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கடைசியாக நான் பிச்சை தாங்க எடுக்கலை அப்படின்னு சொன்ன விட அது அப்படி எடுத்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் அந்த கோவிலில் வந்துட்டு போங்க, அந்த கோவில் வந்து உட்காருங்க, அந்த கோவிலில் படுத்துவோங்க. சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு வந்து அனுமதி வேணும். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கேட்கலங்க. நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசுவேன், பேசணும்னு நினச்சப்பெல்லாம் அவங்க பேச நான் தான் இன்றைக்கி தான் அதை பற்றி பேச முடிஞ்சிச்சு. உண்மையிலேயே அவங்கள்ட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை பற்றி ஏன் நீ பேசுகிற அப்படின்னு அடுத்த கேள்வி வரும், மனசுக்குள்ள எண்ணம் தோன்றும். இன்றைக்கி அவங்கள்ட்ட நான் வந்து ரொம்ப வேண்டி, ஏன்னா யாரும் வந்து மன அளவுலையோ உடல் அளவுலையோ உடல் நோய் இருக்குது, பிணி இருக்குது, பில்லி சோனி, ஏதோ ஒரு நிகழ்வு அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு சங்கடம் இருக்குன்னா அங்கே வந்துட்டு, அது உலகத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அங்கே வந்துட்டு போய் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு யோகமான ஒரு இடம், நல்ல ஒரு நிகழ்வு, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துங்க, அந்த அனுபவங்களை மற்றவங்கள சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறவங்க வந்து பெங்களூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய லக்னம் சிம்ம லக்னம், ஏஎல்பி லக்னம் விருச்சகம், விருச்சகத்துக்கு 10 சூரியன் பலமாக 2 இருக்கார், கண்டிப்பாக வேலை உண்டு. அதே மாதிரி நட்சத்திரம் வந்து 10 நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம், சுக்கரன் வீனஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமான ஒரு வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளி மாநிலத்திற்கு போய் ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்ட கல்வி ப்ளஸ் வந்து ஒரு நிகழ்வுகளை அவங்க வந்து படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. ஒரு யோகமான வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு. இந்த காலகட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய யோகமாக தான் இருக்குது. 2023 ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. 2021 இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இவருக்கு வந்து அக்டோபருக்கு பிறகு இவர் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. 2021 அக்டோபர் 24 பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு யோகமான அதிர்ஷ்டமான அச்சய நேரம், யோகமான காலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து படிக்கணும், படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கணும். வேலை என்பது வெளி மாநிலம் இல்லை வெளி நாடாக இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. இந்த காலகட்டங்கள் கொரோனா என்பதால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமாக அவர்களுடைய செயல்களை வந்து பாதுகாப்பாக செய்யுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அந்த நிகழ்வுகளை பாதிக்கப்படும். அதோட்டு தயவுசெய்து வந்து யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு, முடிந்த அளவிற்கு தேவையான விஷயத்து போய் தாங்கணும், யாரோ ஒருத்தர் போய் தாங்கணும். அந்த ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அந்த ஒருத்தரெல்லாம் மற்றவங்களும் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகமான காலம் உண்டு. கண்டிப்பாக வந்து 2021 அக்டோபர் பிறகு அதிர்ஷ்டமான நேரம். கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வந்து நோய் தொற்றுதல்ங்கிறது எளிமையான பரவக்கூடிய அமைப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தனி கவனம் செலுத்தணும். கண்டிப்பாக வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டங்கள் பாதுகாப்பாக இருங்க. நல்லது. மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.